வணக்கம் நண்பர்களே, சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சுண்டைக்காய் வற்றல் பொடி. சுண்டைக்காய் சைஸ்ல சின்னதா இருந்தாலும் அதிக மருத்துவ குணம் கொண்டது. சுண்டைக்காயை நாம உணவுல சேர்க்கும்போது அதோட மருத்துவ குணத்தை நாம முழுமையா அடையலாம். சுண்டைக்காய் கிடைக்காத காலங்கள்ல சுண்டைக்காய் வற்றலை நாம பயன்படுத்திக்கலாம். வாங்க இப்ப மருத்துவ குணம் நிறைந்த சுண்டைக்காய் வற்றல் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டைக்காய் வத்தல் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். 50 கிராம் சுண்டைக்காய் வத்தல் கடையில வாங்கி வச்சிருக்கேன். இன்னொரு நாளைக்கு இந்த சுண்டைக்காய் வத்தல் எப்படி போடலாங்கிறத நான் வீட்டிலேயே போட்டு காமிக்கிறேன். இப்ப பொடி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பத்த வச்சு கொஞ்சம் கனமா இருக்கிறாப்புல எண்ணெய் சட்டி போட்டுக்குவோம். ஏன்னு கேட்டா இப்ப வீட்டில் போட்ட வத்தல இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுல இருக்கிற விதையெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருப்போம். இதுல கடையில போட்ட வத்தலுங்கிறதுனால விதையெல்லாம் உதிர்ந்துருக்கும், கொஞ்சம் தோலோட தான் இருக்கும். அப்படிங்கறதுனால அது சீக்கிரம் வறுபட்டு காந்திடும். காந்தாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் கனமான எண்ணெய் சட்டிய வச்சுக்கணும். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, அடுப்ப வந்து சும்மிலேயே வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெயை விட்டு இதுக்கு போடுறதுக்கு இந்த வத்தலுக்காக வத்தல் வந்து 50 கிராம் வத்தல். அந்த வத்தலுக்குள்ள சின்ன பீஸா ஒரு 3 பீஸ் கட்டி பெருங்காயம். நான் வந்து தூள் யூஸ் பண்றது கிடையாது, பெரும்பாலும் அவசியம் ஏற்பட்டால் தான் யூஸ் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த கட்டி பெருங்காயத்துல கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதை நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா வாசனை வருது. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறோம். 2 வரமிளகாய், இதையும் காந்தாம எடுத்து வச்சுக்கிறோம். வறுத்தாச்சு, வறுத்ததை எடுத்துக்கிறோம். சுண்டைக்காய் வத்தல் இதை போட்டு அடுப்ப சும்மலையே வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுடலாம். அடுப்பு அதிகமா வச்சோம்னா சுண்டைக்காய் வத்தல் காஞ்சி டேஸ்ட் மாறி போயிடும். அப்படிங்கிறதுனால அடுப்புல சும்மல வச்சுட்டு செய்யறேன். சுண்டைக்காய் வத்தல் வந்து வறுபட்டு போச்சு. இந்த வறுபட்டனே இந்த சுண்டைக்காய் வத்தல் வந்து ஒரு வாசனை நல்ல வாசனையா வரும். அது அந்த வாசனை வரும்போது காந்தாம அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கணும். சீக்கிரம் ஆறிடும், 5 நிமிஷம் இதை ஆற வச்சுக்கணும். சுண்டைக்காய் வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். அதையும் போட்டு லேசா வறுத்துக்கணும். வறுத்தாச்சு, இந்த வத்தல்லே போட்டுறேன். 5 நிமிஷம் இது ஆறணும். சுண்டைக்காய் வத்தல் ஆறிடுச்சு, எடுத்து மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கிறோம். நல்லா நைஸா பொடி பண்ணிக்கிறோம். வறுத்த சுண்டை வத்தலை நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பொடியை ஒரு காற்று புகாத கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கணும். இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பாற்றல் கொண்டது. இந்த சுண்டைக்காய் வற்றல் பொடியை இது மாதிரி நீங்களும் பொடி பண்ணி சாதம் சூடாக இருக்கும்போது 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு இந்த அளவு பொடி போட்டால் போகிறோம். இந்த அளவு பொடி போட்டால் போகிறோம். போட்டு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு 2 வாய் பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல சளிக்கு ஒரு நல்ல அருமையான மருந்து. இந்த சுண்டைக்காய் வத்தல் பொடியை வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.